அன்பார்ந்த குழந்தைகளா வணக்கம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். ஓகேவா? எஸ், நல்லா இருக்கு. நம்ம என்றைக்கு போல கைதட்டல் பயிற்சிக்கு போகலாமா? நல்லா எழுந்து சொல்லுங்க. ஆ, ஒரே குழந்தைகளா, நம்மளுடைய வகுப்பை பல குழந்தைகள் பார்த்து அதிலிருந்து நிறைய பிரதிபலிப்புகள் நமக்கு அனுப்பி தந்துருந்தோம். அதுல சிறப்பான பிரதிபலிப்புகளை உங்களுக்கு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். அதெல்லாம் சொல்லியாச்சு. 9க்கு அப்புறம் என்ன? 10. 15க்கு அப்புறம் என்ன? 12. 15. 16. 16. 23க்கு அப்புறம்? 24. சரி, 30க்கு முன்னாடி என்ன? 30க்கு முன்னாடி சத்தமா சொல்லு. 27க்கு முன்னாடி என்ன? 26. 39க்கு முன்னாடி என்ன? 38. 50க்கு முன்னாடி என்ன வரும்? வெரி குட். 55க்கு பின்னாடி என்ன வரும்? 55க்கு பின்னாடி என்ன வரும்? 56. 60க்கு முன்னாடி என்ன வரும்? சத்தமா சொல்லணும் இல்ல பாத்தியா? நான் எவ்வளவு கணீர்னு சொல்ற, நீ மெல்லமா சொல்ற. 88க்கு அடுத்த, சரி, 88க்கு அடுத்த நம்பர் என்ன? எண்பத்தொன்பது. 75க்கும் 77க்கும் இடையில வர நம்பர் என்ன? என்ன? 6. வெரி குட். 33க்கும் 35க்கும் இடையில வர நம்பர் என்ன? 33க்கும் 35க்கும் இடையில வர நம்பர் என்ன? என்ன நாளு? அது பாத்தியா, ஒழுங்க சொல்லணும். சரி சரி. 21க்கும் 23க்கும் இடையில என்ன நம்பர் வரும்? வெரி குட். சரி, 25 பெருசா 35 பெருசா? 35. அப்படியா?
ஆமா பார்த்தப்போ என்ன பண்ணாரு சாரு, அதுக்கு ஒரு பாட்டு பண்ணாரே. சத்தமா சொல்லு. இன்னொரு தடவை நல்லா சொல்லு. நீங்களும் இது போய் சிறப்பான பிரதிபலிப்புகளை அனுப்பி கொடுத்தீங்கன்னா நம்ம இந்த கடந்து வரக்கூடிய வகுப்புகள்ல அந்த பிரதிபலிப்புகளை நமக்கு வெளியிடலாம். அதனால நல்ல பிரதிபலிப்புகளை நீங்களும் அனுப்பி கொடுங்க. குழந்தைகளா, நாம இப்ப பார்க்க போறது வருமன் காப்போம். இன்னைக்கு வருமன் காப்போம்ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு நோயை உருவாக்கக்கூடிய ஈக்கள், நம்ம பாடல்லையே நம்ம படிச்சிருக்கிறோமே, ஈயின் கால் ஆறுன்னு சொல்லி அந்த ஆறு கால் ஈ நமக்கு சில நோய்களை கொண்டு வந்து தரணும். எப்படின்னா இந்த ஈ சாதாரணமா எங்க இருக்கும் அப்படின்னா, அழுகிய பொருட்கள், அசுத்தமான இடங்கள், சாக்கடைகள், இந்த மாதிரி நிறைய மோசமான இடங்களில் தான் இந்த ஈ குடியிருந்து வாழ்ந்துருக்கு. இந்த ஈக்கள் அந்த இடங்களிலிருந்து இருக்கிற உணவுகளெல்லாம் சாப்பிட்டு அங்கிருந்து பறந்துடும். பறந்து வரும்பொழுதே அந்த ஈருடைய கால்கள் எல்லாம் நிறைய கிருமிகள் இருக்கும். அந்த அசுத்தமான இடங்கள் நம்ம சொன்னோம்லவா, அங்கிருந்து நிறைய கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் எல்லாம் அதனுடைய கால்களில் பற்றி பிடிச்சிருக்கும். இந்த ஈ கைகாரம் கழுவாது, நேரம் அப்படியே வந்துடும். நேரம் வந்து எங்கிருக்கு தெரியுமா, நம்ம வீட்டுக்கு வரும். நம்ம வீட்டில் வந்து பார்க்கணும், நம்ம அந்த ஈயோடைய உணவு எப்படி இருக்குது, உணவு எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை நாம் மூடாமல் திறந்து வைத்திருந்தால் அதில் வந்து ஈ வந்து அந்த உணவுகளை தான் சாப்பிடும். அதுல இருக்கிற கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ள போயிடும். நம்ம கண்ணுக்கே தெரியாது கிருமிகளை நம்ம வாட்டுக்கு சாப்பிடும். சாப்பிட்ட பிறகுதான் கொஞ்ச நாள் கழிக்கும்போது தெரியும் வயிற்று வலி வரும், காய்ச்சல் வரும், இந்த மாதிரி நிறைய நோய்கள் நம்ம வந்துருக்கு. எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியாது. அந்த நோய்களை பரப்புறது யாரு, நம்ம உடம்புல கொண்டு வந்து சேர்க்கறது யாரு, இந்த ஈக்கள் தான். இந்த நோய்கள் நம்மளை தாக்காம இருக்கணுமா, நம்ம உடம்புல வராமல் நம்ம உடம்பை பாதுகாக்கணுமா, நம்மளுடைய உணவுப் பொருட்களை எல்லாம் அடைத்து வைக்க வேண்டும், திறக்காமல் அடைத்து வைக்க வேண்டும். வேற உணவுப் பொருட்கள் திறந்திருந்ததுன்னா அதை உடனே என்ன பண்ணிக்கணுமா, வச்சால்தான் இந்த மாதிரி ஈக்கள் அந்த உணவுப் பொருளை வராது. அப்படி வராமல் இருந்ததுன்னா அதன் மூலம் வரக்கூடிய நோய்கள் நமக்கு வராமல் இருக்கும். அப்படி நோய்கள் வரும்போது நம்ம உடம்பை பாதுகாக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய உணவுப் பொருட்கள் எல்லாமே அடைத்து வைக்க வேண்டும். ஓகேவா, நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உணவுப் பொருள் எல்லாம் அடைச்சிருக்கான்னு பார்க்கணும். அப்பாட்ட அம்மாட்ட சொல்லுங்க, நீங்களும் அந்த உணவுப் பொருட்கள் திறந்திருந்தால் நீங்கள் அடைத்து வைக்கிறீர்கள். ஓகேவா, அப்படி செஞ்சால் நம்ம உடம்பை நம்ம நோய் வருமுன் பாதுகாக்கலாம். ஓகேவா, இன்னும் சத்தம் கேட்குது. பொம்மை வாங்கறையா, பொம்மை பொம்மை விற்று போறாங்க. பொம்மை வாங்க, பொம்மைக்கார பொம்மை இல்லாமா, நமக்கு பொம்மை வாங்கலாமா, பொம்மைக்காரரு வாங்க.
ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒவ்வொரு விலை சொல்லியிருந்தார் அல்லவா, எத்தனை சொல்லியிருந்தாரு?
அந்த பொம்மக்கார கையில இருந்த மற்ற பொம்மைகளை பாருங்க அந்த காண பொம்மைகள் எல்லாம் இருக்குல்லவா இது ஒவ்வொன்றுக்கு எந்த விலை சொல்லியிருந்தாரு அந்த விலையை கண்டுபிடிக்க நாம் இந்த செயல்பாட்டை செய்தால் போதும் பாருங்க இந்த பொம்மைக்கு எத்தனை பாருங்க எத்தனை பத்துக்கள் எத்தனை ஒன்றுகள் அதை பார்த்தாலே போதும் அதனுடைய விலை நமக்கு தெரியும் எத்தனை பத்துக்கள் பாருங்க ஒரு பத்து இரண்டு பத்து மூன்று பத்து எத்தனை ஒன்றுகள் ஒரு ஒன்று இரண்டு ஒன்று மூன்று ஒன்று நான்கு ஒன்று ஐந்து ஒன்று ஆறு ஒன்று அப்போ ஆறு பத்துக்கள் மூன்றுக்கு மூன்று அப்போ எத்தனை இது மூன்று பத்து ஆறு ஒன்று அதை என்ன சொல்லுவோம் இங்கே எழுதும் பொழுது முப்பத்தி ஆறு இந்த பொம்மையோட விலை முப்பத்தி ஆறு அடுத்த பொம்மை பாருங்க எத்தனை பத்துக்கள் இருக்கு நீங்க என்ன பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து பத்துக்கள் இருக்கு எத்தனை ஒன்றுகள் இருக்கு ஒன்று இரண்டு இரண்டு ஒன்றுகள் இருக்கு ஐந்து பத்து இரண்டு ஒன்று ஐம்பத்தி இரண்டு அடுத்த பொம்மை பாருங்கள் எத்தனை பத்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு பத்து ஒன்றுகள் இல்லை நான்கு பத்துக்கள் அப்ப அதுக்கு என்னன்னு சொல்லுவோம் நாற்பது பார்த்தீங்களா மூன்று பொம்மைகளுடைய இதுதான் மூன்று பொம்மைகளுடைய விலைகளை நாம் இப்போ பார்த்துருக்குறோம் என்னெல்லாம் முப்பத்தி ஆறு அடுத்தது ஐம்பத்தி இரண்டு அடுத்தது நாற்பது நம்ம வாங்கின பொம்மையோடு அல்லாமல் மற்ற பொம்மைகளோட விலைகளும் நாம் இங்கே பார்த்துட்டோம் இதில் பாருங்க இந்த பொம்மையோட விலைகளில் இந்த மூன்று பொம்மைகளில் எது கூடுதலான விலை இந்த மூன்று விலையில் கூடுதலான விலை எது அதாவது முப்பத்தி ஆறு ஐம்பத்தி இரண்டு நாற்பது இதில் எது விலை கூடுதல் பத்துக்கள் எது கூடுதலோ அதுதான் விலை கூடுதல் பத்துக்கள் கூடுதல் எது இருக்கு ஐந்து பத்து அப்போ எந்த விலை கூடுதல் ஐம்பத்தி இரண்டு அந்த விலை கூடுதலான விலை குறைவான விலை பாருங்கள் குறைவானது பத்துக்கள் பாருங்க எது குறைவுன்னு பாருங்க மூன்று பத்து ஐந்து பத்து நான்கு பத்து அதில் மூன்று பத்து அப்போ முப்பத்தி ஆறு விலை குறைவான பொம்மையோட விலை எவ்வளவு விலை குறைவான பொம்மை இவை அதனுடைய விலை முப்பத்தி ஆறு நம்ம எல்லா பொம்மையுடைய விலைகளையும் பார்த்தோம் கண்டுபிடித்தோம் அதில் கூடுதல் விலையுள்ள பொம்மை கண்டுபிடித்தோம் குறைவான விலையுள்ள பொம்மையும் கண்டுபிடித்தோம் ஓகே இனி நம்ம பாடத்துக்கு வருவோம் நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தோம் தேனி ஒரு வீடு கட்டுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டது என்ன சங்கடம் இருந்ததுக்கு ரொம்ப கஷ்டம் என்னவா இருந்தது அதுக்கு அது கையில் போதுமான பணம் பத்து பணம் அது இல்லாமல் இருந்ததில்ல அப்போ என்ன பண்ணாங்க பணம் பணம் இல்லாமல் இருந்ததுனால தேனிக்கு தேனியோட நண்பர்கள் உதவி செய்ய வந்தாங்க அவங்க எல்லாரும் நிறையா பண உதவி தேனிக்கு கொடுத்தாங்க யாரெல்லாம் நண்பர்கள் வந்தாங்க எவ்வளவு உதவி பண உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கங்க புத்தகத்தில் பக்கம் எண் இருபத்தி ஒன்பது எடுத்துக்கங்க புத்தகத்தை எடுத்துக்க பக்கம் எண் இருபத்தி ஒன்பது எடுத்துக்கங்க அதில் பாருங்கள் நீங்கள் நல்லா அந்த பக்கத்தை நல்லா பாருங்கள் அதனுடைய செயல்பாடுகள் இருக்குது அதெல்லாம் நல்லா ஒன்று பாருங்கள் இனி பாருங்க நான் ஒரு முறை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றேன் வீடு கட்டுதல் வீடு கட்டும் தேனிக்கு உதவு வேண்டாமா குருவி சொல்லுகிறது அல்லவா குருவி என்ன சொல்றது நாமும் உதவுவோம் நம் நண்பர்களிடமும் உதவி கேட்போம் ஓகே கிளி எவ்வளவு கொடுத்தது தெரியுமா ஏழு பத்து ரூபாய் நோட்டுகள் எழுபது ரூபாய் ஐந்து ஒரு ரூபாய் நோட்டுகள் ஐந்து ரூபாய் மொத்தம் எழுபது கூட்டல்
ஐந்து சமம் எழுபத்தி ஐந்து ரூபாய். கிளி மட்டுமல்ல வேறு பலரும் கொடுத்தார்கள். ஒவ்வொருவரும் எவ்வளவு கொடுத்தார்கள் தெரியுமா? கீழே உள்ள பட்டியலை பார்த்து கண்டுபிடித்து எழுதுங்கள். இதில் பாருங்க, பெயர்னு சொல்லி கீழே பெயருக்கு கீழே அதனுடைய நண்பர்கள் இருக்குது. யாரெல்லாம்? கிளி, கரையான், சிலந்தி, காகம், எறும்பு, புறா. இவங்கெல்லாம் கொடுத்த 10 ரூபாய் நோட்டுகள் ஒரு பக்கம் இருக்கு, 1 ரூபாய் நோட்டுகள் ஒரு பக்கம் இருக்கு. 10 ரூபாய் நோட்டுகளை பாருங்க, முதல்ல கிளி கொடுத்தது பாருங்க, எத்தனை 10 ரூபாய் நோட்டுகள் இருக்கு? அந்த மேல கட்டத்தில் எழுதியிருக்கு 7 10 ரூபாய் நோட்டுகள். 1 ரூபாய் நாணயங்கள் எவ்வளவுன்னு பாருங்க, 5. அப்போ இதில் 10 ரூபாயில் 7, 1 ரூபாயில் 5. அப்போ எத்தனை ரூபாய் மொத்தம் அப்படிங்கிற இடத்துல அதை எழுதணும். 7 10களும் 5 1களும் எழுதணும். எழுதினால் இப்போ நான் அதை பாருங்க, அது எத்தனைங்கிறத நீங்கள் அந்த கட்டத்தில் எழுதணும். இது போல கரையானோடதையும் எத்தனை 10கள் முதல்ல 10 ரூபாய், எத்தனை 10கள் முதல்ல எழுத வேண்டும், எத்தனை 1கள் அப்படிங்கிறதையும் கட்டத்தில் எழுதணும். அப்புறம் அதை ரெண்டையும் சேர்த்து மொத்தம் உள்ள கட்டத்தில் எழுத வேண்டும். இப்படி ஒவ்வொருத்தருடைய 10 ரூபாய் நோட்டுகளும் நாணயங்களும் எவ்வளவு என்று எழுதி மொத்தம் எவ்வளவு என்று கண்டுபிடித்து இந்த கட்டத்திற்குள் எழுத வேண்டும். எழுதின பிறகு அடுத்தது அதுக்கு கீழே பாருங்க, மிக அதிகமான தொகை கொடுத்தது யார், யாரு நிறைய பணம் கொடுத்தது யார் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதோட நண்பரோட பெயரை இந்த கட்டத்தில் நீங்கள் எழுத வேண்டும். இந்த புத்தகத்தோட இந்த செயல்பாட்டை நீங்கள் செய்து உங்கள் ஆசிரியர் ஆசிரியர்கிட்ட இதை நீங்கள் அனுப்பி கொடுக்கணும். இதை நீங்களே செய்ய கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும். தவறான பரவாயில்ல, நீங்களே செய்யும். ஓகேவா? நம்ம இந்த வகுப்பு இன்றைக்கோட முடிஞ்சது. நம்ம மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.